தற்கொலை செய்தியை பகிர்ந்து சிக்கிக்கொண்ட திமுக ஐடிவியின் செயலாளர் டி ஆர் பி ராஜா. சென்னையில் 44வது செஸ் ஒலிம்பியாட் விளையாட்டு போட்டியின் பிரம்மாண்டமான தொடக்க விழாவை பிரதமர் நேற்று தொடங்கி வைத்தார். இதற்காக சென்னை முழுவதும் பொது இடங்களில் விளம்பர பதாகைகளில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் உருவப்படத்தை திட்டமிட்டு இடம்பெறாமல் செய்தது தமிழக அரசு. இதை கண்டித்து பாஜகவினர் பதாகைகளில் பிரதமர் மோடி அவர்களின் உருவப்படம் பொறித்த ஸ்டிக்கர்களை அனைத்து இடங்களிலும் ஓட்டினர். பிரதமர் படத்தை விளம்பர படங்களில் போடுவது தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கில் நாம் அனைவரும் நாட்டிற்காகத்தான் உழைக்கிறோம், ஆனால் இதில் சிறு தவறு நடந்துள்ளது. பிரதமர் ஒப்புதல் இல்லாமல் இந்த நிகழ்வு நடைபெறுமா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இனி வரும் காலங்களில் இதுபோன்று நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என கூறினர். பாஜகவினருக்கு சாதகமாக அமைந்த இந்த தீர்ப்பை பொறுத்து கொள்ள முடியாத திமுக ஐடிவியின் செயலாளர் டி ஆர் ராஜா மற்றும் அதன் அடிவருடிகள் பிரதமர் படத்தை விளம்பர படங்களில் போடுவது தொடர்பான வழக்கில் மனுதாரர் தமிழக அரசிடம் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கூற வேண்டும் என உயர்நீதிமன்றம் அறிவுரை வழங்கியதாக கூறி கலைஞர் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டதாக கூறிய ஒரு பொய்யான செய்தியை பரப்பி ஊபிக்கள் சிக்கிக் கொண்டனர்.